அகரத்தின் அன்பான வணக்கங்கள் திருச்சி மலைக்கோட்டையில் தெய்வமாக அருள் தாயுமானவர் திருக்கோயில் உருவான வரலாற்றை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் பூம்புகாரில் வணிகர் குலத்தில் பிறந்தவர் ரத்தினகுத்தன் இவருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்தது பல நாட்களாக குழந்தை வேண்டி வேண்டாத தெய்வம் இல்லை போகாத கோயில் இல்லை அப்படி இருக்கும்போது இறைவன் அருளால் ஒரு அழகிய புதல்வியை பெற்றெடுத்தார் அந்த குழந்தைக்கு ரத்னவதி என்ற பெயரை சூட்டி அன்போடு வளர்த்து வந்தார் ரத்னவதி வளர்ந்து பெரியவளானார் வரன் தேட ஆரம்பித்தார்கள் இந்நிலையில் தற்போது திருச்சி என்று அழைக்கப்படும் நகரம் முக்காலத்தில் திருசிராமலை மலை என்று அழைக்கப்பட்டது அந்த திருசிராமலையில் மலையில் வாழ்ந்த தனகுப்தன் என்ற வணிகனுக்கு தன் மகளை திருமணம் செய்து வைத்தார் ரத்தினகுப்தன் திருச்சிக்கு வாக்கப்பட்டு வந்த ரத்னாவதி அங்கு தெய்வமாக அருள்பாளிக்கும் செவ்வந்திநாதரை தினந்தோறும் வழிபட்டு வரும் வழக்கத்தை வைத்திருந்தார் இந்நிலையில் ரத்னாவதி கர்ப்பமானாள் மகப்பேறு காலமும் நெருங்கியது இந்த தகவலை பூம்புகாரில் இருக்கும் தன் தாய்க்கு தெரியப்படுத்தி உடனே தலைப்பிரசவத்திற்கு வருமாறு தன் தாயை அழைத்தாள் ரத்னாவதி தன் மகள் குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறாள் என்ற மகிழ்ச்சியில் பூம்புகாரிலிருந்து திருச்சிக்கு வந்தார் சந்திரகுப்தனின் மனைவி அது மழைக்காலம் மேலும் காவிரியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது காவிரியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியதன் காரணமாக ரத்னாவதியின் தாயால் திருச்சிக்கு வந்து காவிரியின் மறுக்கரையில் இருக்கும் தன் மகளின் வீட்டிற்கு செல்ல முடியவில்லை மகளோ தன் தாயின் வரவை நோக்கி காத்து கொண்டிருந்தாள் ஆனால் தாய் வரவே இல்லை இந்நிலையில் தான் வணங்கும் தெய்வமான செவ்வந்திநாதனிடம் ரத்னாவதி முறையிட்டார் பிரசவம் நெருங்கும் இந்த நேரத்தில் என்னை பார்த்து கொள்ள யாருமே இல்லையே செவ்வந்திநாதா நீயே எனக்கு துணையாக இருந்து நல்லபடியாக நான் குழந்தையை பெற்றெடுக்க எனக்கு நல்வழியை காட்ட வேண்டும் என்று கண்ணீருடன் வேண்டிக் கொண்டார் ரத்னாவதி உடனே இறைவன் தாய் வேடம் பூண்டு ரத்னாவதியின் வீட்டிற்கு சென்றார் தன் தாய்தான் வந்துள்ளார் என்ற மகிழ்ச்சியில் ரத்னாவதி செவ்வந்திநாதருக்கு தன் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார் ரத்னாவதிக்கு தாய் போலவே அங்கேயே இருந்து கொண்டு பணிவிடை செய்து வந்தார் இறைவன் பிரசவத்திற்குரிய நேரம் வந்தது தாய் வேடத்தில் இருந்த இறைவனையே ரத்னாவதிக்கு பிரசவம் பார்த்தார் ரத்னாவதியும் ஒரு அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் மகளோடு சில நாட்கள் தங்கிய இறைவன் தாயையும் சேயையும் தன் இரு கண்கள் போல பராமரித்து வந்தார் காவிரியில் வெள்ளம் வடிந்தது உண்மையான தாய் ஆற்றை கடந்து தன் மகள் வீட்டிற்கு வந்தார் அங்கு இரண்டு தாய் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் ரத்னாவதி மேலும் உண்மையான தாய் வந்தவுடனேயே இறைவன் அங்கிருந்து மறைந்து போனார் அப்போதுதான் அனைவருக்கும் புரிந்தது இங்கு வந்து பிரசவம் பார்த்தது சாட்சாத் இறைவனே என்று அன்று முதல் செவ்வந்திநாதராக திருசிராமலையில் இருந்த ஐயன் தாயுமானவர் என்ற பெயரில் அழைக்கப் பெற்றார் அதாவது தாயும் மாணவர் இறைவன் இந்த புராணக் கதையின்படி குழந்தை வரம் கிடைக்கவும் சுக பிரசவமாகவும் தாயுமானவருக்கு வாழைத்தார் வைத்து படைத்து பாலாபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் குடும்பம் வாழையடி வாழையாக தலைக்கும் என்றும் சுகப்பிரசவம் ஆகும் என்றும் சொல்லப்படுகிறது சுகப்பிரசவமான பிறகு வாழையை கருவறையில் வைத்து பூஜித்து அதை பிரசாதமாக கொடுக்க வேண்டும் மேலும் இந்த திருச்சி மலைக்கோட்டை கோயிலில் சுகப்பிரசவத்திற்கென்றே தனி வழிபாடு உள்ளது இதுவே திருச்சியில் மலைக்கோட்டையில் தெய்வமாக அருள் தாயுமானவர் கோயில் உருவான வரலாறாகும் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் வரலாற்று நிகழ்வுகளை தெரிந்து கொள்வதற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நன்றி